அதாவது இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2021ல அனைவரும் இலவச தையல் மிஷின் வாங்கலாம். அது பாத்தீங்கன்னா எப்படி வாங்குறது, இதுக்கு அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோல வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தையல் மிஷின் திட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காண்டிதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த உழைப்பில் முன்னேறணும், வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும், அதுக்காண்டி தான் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டமே சொல்லலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு பயனுள்ளதாக இருக்கும், அதனால தான் வீடியோலேயே போட்டிருக்கோம் பெண்கள் மட்டும் பார்ப்போங்கிறது. இந்த ஸ்கீம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காண்டி போடப்பட்ட ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். அடுத்து இதுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது, இதை ஃபஸ்ட்டு எப்படி வாங்குறது, இந்த டவுட் எல்லா பேருக்குமே இருக்கும். எல்லா பேருக்குமே கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் எல்லா பேருக்குமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க யாராருக்கு கொடுப்பாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எத்தனை யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பார்த்தீங்கன்னா உமன், அந்த உமன் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். அந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா 20 வயதுக்கு மேல இருக்கணும், 40 வயதுக்கு உள்ள இருக்கணும். இவங்க மட்டும்தான் இந்த இதில் விண்ணப்பிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மிஷின் மட்டும் கொடுக்கல, அதோட சேர்ந்து மோட்டாரும் கொடுக்குறாங்க. ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைன் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 6000 to 9000 வரைக்கும் இருக்குது நல்ல கம்பெனி மிஷின். அதே கம்பெனி மிஷின் தான் இவங்களும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனால நமக்கு ஒரு 8000 ரூபா சேவ் ஆகுன்னே சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா யார் எலிஜிபிள்னு சொல்லியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வருமான சான்றிதழ் வந்தீங்கன்னா 12000க்கு கீழே இருக்கணும், அதுக்கு அவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் வேணும், அதாவது பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 40 வயசுன்னு சொல்கிறோம்ல, அதுக்குரிய ஒரு ஏஜ் ப்ரூஃப் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா அதோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் வேணும், அதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மெயின், அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ்னு சொல்லுவாங்க, அதுவும் மெயினாக வேணும். அப்படி இல்லைனா அதாவதுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் தையல் மிஷினில் சேர்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா தையல் கிளாஸில் சேர்ந்து பயிற்சி பெற்றிருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் வேண்டும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த ஊனமுற்றவர் விதவைகள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்குரிய சர்டிஃபிகேட்டும் வேணும். அது மட்டும் இல்லாமல் டிசி இது எல்லாமே போதும், இது எல்லாமே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை எங்கே போய் விண்ணப்பிக்கிறது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டு அதிகாரி அவங்கள்ட்ட போய் விண்ணப்பிக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஓன்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் விண்ணப்பிக்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நில அலுவலகம் அங்கேயும் போய் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த மூணு இடத்துலையும் போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நான் சொன்ன ஆவணத்தெலாம் கொண்டு போய் எல்லா பேருமே விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருப்பீங்க, அவங்க விண்ணப்பிக்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா விதவைகள் யாராவது இருந்தாலும் அவங்களும் விண்ணப்பிக்கலாம். தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12000க்கும் சேலரி கம்மியாக வாங்குறவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த கேட்டகரியில் யாராவது பெண்கள் இருந்தீங்கன்னா அதாவது அதுலேயும் சரி ஊனமுற்றவர்கள் ஊனமுற்ற பெண்கள் யாராவது இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இவங்க 4 பேரும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு, அதுக்கு நம்ம எப்படி ஃபார்ம் டவுன்லோடிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டவுன்லோடிங் பண்ணுறதுக்குரிய ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை டவுன்லோடிங் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஃபில் பண்ணி நான் சொன்ன 3 பேர்த்திட்டையும் கொண்டு போய் 3 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாகவே பார்த்தீங்கன்னா தையல் மிஷினும் ப்ளஸ் மோட்டார் ரெண்டுமே கொடுத்துருவாங்க, எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கு இல்லாட்டியும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களாவது இதில் மூலியமாக பயன்பெறட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட நோக்கம் தமிழக அரசு இது எதுக்காண்டி உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப பெண்கள் யாராவது அவங்கவுங்க சொந்த தொழிலை செய்யணும், வீட்டில் யாரும் சும்மா இருக்கக்கூடாது, செகண்ட் வருமானமாக இதை வச்சுக்கணும். அதுக்கான தான் இந்த தமிழக அரசு இப்படி ஒரு முடிவை ஏற்கொண்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். நீங்களும் இது மாதிரி ஏதாவது இலவசமாக வீடியோ இலவசமாக வாங்குறத பற்றி பார்க்கலாம். நம்மளோட அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக எப்படி பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வாங்குறது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.